ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜே ஸ்ரூப்பிங் இன்டீரியர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேன்டிலிவர் ரூஃப் ட்ரெஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி நம்ம அந்த ரூஃப் ட்ரெஸ் பண்ண போகிறோன்னு அதை நம்ம பார்க்க போகிறோம். கேன்டிலிவர் டிசைனில் வந்து அதுதான் இன்றைக்கி வீடியோவில். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண இருக்கிற அந்த சைஸ், பைப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 3:1 சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ண இருக்கிற போஸ்ட்டு, அது 3:3 அந்த சைஸில் யூஸ் பண்ண போகிறோம். முன்னால் 2 போஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பின்னால் வாலில் பார்த்திங்கன்னா டபுள் கிளிட்டுன்னு சொல்லுவோம், அது ஒரு 3 கிளிட் வைப்போம். இதை வச்சு தான் அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணி அது மேலே நம்ம வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதலாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட்டு வரும், 3:3 சைஸ் போஸ்ட் இதில் வரும். அதுக்கு முன்னால் இந்த வால் வந்து கட்டிங் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்க்கலாம். மெஷினில் வந்து கட் பண்ணிட்டோம். அப்புறம் உளி வச்சு மெது மெதுவாக உடச்சி எடுக்கணும். அப்புறம் அது க்ளீனாக இருக்கும், நீட்டாக வரும். மெஷின் வச்சு கட் பண்ணாமல் உடைச்சா அது ஏடா கூடமாக உடஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா இப்போ க்ளீனாக வந்திருக்கும். அது என்ன சைஸோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். 2 இடத்துல போஸ்ட் வரும். ஒரு போஸ்ட் வந்து இங்கே வருது, கட் பண்ணிட்டோம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரும். இந்த இடத்துல அடுத்த போஸ்ட் வரும். சைஸ் பார்த்திங்கன்னா 10:14. போஸ்ட்டுக்கு வந்து பிளேட் வைக்க போகிறோம். 3mm பிளேட் வந்து அதான் மார்க் பண்ணிட்டுருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். ட்ரில்லிங் பண்ண போகிறோம் வந்து இந்த பிளேட் வைக்கிறதுக்காக. இந்த பிளேட் மேலே தான் போஸ்ட் வரும். எம்போல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண போகிறது இந்த எம்போல்ட்டு தான். இதை தான் இந்த பிளேட்டில் வச்சுருக்காங்க. உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது, டைட் பண்ணும்போது உள்ளே போய் நல்லா இறுக பிடிச்சிட்டு வந்து அதை நம்ம பார்க்கலாம். சைஸ் வச்ச வச்சு அது உள்ளத்து நல்லா விருக பிடிச்சிருக்கு. எந்த ஷேப்புமே இருக்காதான், எந்த ஆட்டமும் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறது இந்த எம்போல்ட் வந்து. பிளேட் வைக்க போகிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். 3mm ஸ்கொயர் பிளேட் வந்து போஸ்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கோம். அந்த சைஸுக்கு இப்போது வெல்டிங் பண்ணுறோம்.
போஸ்ட் ரெடி ஆகிட்டு ஓகே வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் லிட்டெல்லாம் கொடுத்தாச்சு. அதில் வச்சு வெல்டிங் பண்ணிடுவாங்க ஒரு சைட் போஸ்ட். பெயிண்டிங் பண்ணுறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். போஸ்டர் கிளிப் எல்லாம் கொடுத்தாச்சு. இடத்துல எல்லாமே வெல்ட் பண்ணிட்டோம். ஒரு சைட் போஸ்ட்டு லேத்தியாச்சு. அப்புறம் அந்த பக்கம் அந்த மதில் ஒரு போஸ்ட் வரும். அடுத்தது வாட்டர் டியூப் லெவல் பார்க்க போகிறோம். லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வாட்டர் டியூப் லெவல் பார்க்கும்போது அது எக்ஸாக்டாக இருக்கும். அதுதான் அதில் பார்க்குறோம். ஸ்பிரிட் லெவல் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் டியூப் லெவல் பார்க்குறாங்க. இது பிஸ்னஸ் கைடாக தான் நம்ம போடுறோம். நிறைய பேர் இதை பார்த்து பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன இதெல்லாமே அதில் தான் காமிக்கிறோம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க வெளியூர்லேருந்து. அங்கே வந்து பண்ண முடியாதவங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். இதை பார்த்து கூட அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரெண்டாவது போஸ்ட்டும் நிறுத்தியாச்சு. வாட்டர் டியூப் லெவல் பார்த்து ரெண்டாவது போஸ்ட்டும் நிறுத்திட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்பிரிட் லெவல் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. வெல்டிங் அடிக்கும்னால இப்போ ஸ்பிரிட் லெவல் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லது. பார்க்கலாம். போல் போட்டுட்டாங்க. இப்போ அந்த வாலில் வச்சு டைட் வைக்க போகிறாங்க. சுற்றி வச்சு தட்டினோன்னு கொஞ்சம் உள்ளே போயிட்டு எரியிடும். ஸ்பேனரில் டைட் வைக்கும்போது அதனால் டைட் ஆகிடும். இது மேலே தான் ஃப்ரேம் வந்து அப்படியே வரும். இங்கே இருந்து போஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் இருந்து ஃப்ரேம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃப்ரேம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். பத்துக்கு 14 ஃப்ரேமோட சைஸ். பத்துக்கு 14 பாலிகார்பனேட் கேன்டிலீவர் ஸ்டைலில் பண்ணுறோம். ஜாயிண்ட் எல்லாமே ஃபுல் வெல்டிங் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணி போஸ்ட் லோக்கர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷீட் லைன் பண்ண ஆரம்பிக்கும்.
பிடிச்சிட்டோம், ரோப் போட்டு கட்டிகிட்ருக்கோம், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரோப் போட்டு மேலே தூக்க போகிறோம், தூக்கி அந்த ஃப்ரேம் அதில் நிறுத்த போகிறோம். ஃப்ரேம் தூக்கி வச்சு மேலே தூக்கி வச்சாச்சு, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, வெல்டிங் பண்ணுறாங்க. போஸ்ட் வெல்டிங் அடிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த போஸ்ட் வெல்டிங் அடிச்சதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு வெல்டிங் வரும். இந்த போஸ்ட்டுக்கு வெல்டிங் அடிக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அந்த பேக் சைடில் வர கிளிட்டுக்கு வெல்டிங் அடிப்போம். அப்புறம் இந்த இடத்துல தான் கேன்டிலீவர் வரும். பாலிகார்பனேட் கேன்டிலீவர் ரூஃப் ட்ரஸ் ஒர்க் முடிஞ்சது. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான், உங்கள் ஜெயேஷ்.